Hi friends, welcome to our channel Thai Video Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பிரான் மேகி ரெசிபி பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். என்னங்க டெய்லி இட்லி தோசைலாம் சாப்பிட்டு போர் அடிச்சிச்சா? வாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியா பிரான் மேகி எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பாப்போம். பிரான் மேகி மார்னிங் டிஃபன்கோ இல்ல ஈவினிங் டிஃபன்கோ இல்ல நைட் டின்னருக்கோ சாப்பிடறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். குழந்தைங்களா ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய டிஷ் மேகி. இதுல பிரான் ஆட் பண்ணா சொல்லவா வேணும். பிரான் மேகி ப்ரிப்பேர் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, ப்ரான், அப்புறம் மேகி. வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிப்போம். இப்போ கொஞ்சம் வாசனைக்கு பட்டை லவங்கம் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒன்று ஒன்று ஆட் பண்ணால் போதும். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சில்லியும் ஆட் பண்ணிப்போம். இந்த சில்லி எங்கள் தோட்டத்துலேருந்து எடுத்த சில்லி. இது பேர் வானம் பார்த்த மிளகாய்னு சொல்லுவாங்க, காந்தாரி மிளகாய்னும் சொல்லுவாங்க. பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல, லிப்ஸ்டிக் மாதிரி. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இந்த புதினாவும் எங்கள் தோட்டத்துலேருந்து எடுத்தது தாங்க. கடை புதினாவோட வீட்டில் தோட்டத்தில் காய்ச்ச புதினா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணும்னா ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்குகிற புதினா ரொம்ப தவுண்டு போயிருக்கும், ஆனால் தோட்டத்தில் இருக்கிற புதினா வந்து அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, அதில் ஜஸ்ட்டு லைட்டாக கையில் க்ரஷ் பண்ணி மோந்து பார்த்தாலே அவ்வளோ ஸ்மெல் அடிக்கும். அந்த சைடு க்ராஸ் பண்ணவே முடியாது, புதினாவோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போது மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் உப்பு, கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மேகி மசாலா ஆட் பண்ணுறதுனால காரம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ப்ரான்ன்றதுனால கொஞ்சம் காரம் தூக்குதலாக போட்டுட்டோன்னா ப்ரானோட ஸ்மெல் வராது, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ ப்ரான் ஆட் பண்ணிப்போம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா பெரட்டி விட்டுடுங்க. இப்போ ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம், ஜஸ்ட்டு ப்ரான் வந்து வேகிறதுக்காக. ப்ரான் கொஞ்சம் வேகட்டும், மூடி போட்டுடலாம். மூடி போட்டு நீங்கள் ஸ்லோவில் வச்சாலும் சரி, தண்ணி ஓரளவுக்கு இருக்குது, ப்ரான்லேயும் கொஞ்சம் தண்ணி வரும், அதனால் கொஞ்சம் லைட்டாக சிம் பண்ணிக்கலாம். ப்ரான் கொஞ்சம் வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம மேகியெல்லாம் கட் பண்ணி வச்சுப்போம்.
மேகியெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அதில் இருக்க மசாலாவெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். ப்ரான் ஆஃப் பாயில் ஆன உடனே அந்த மசாலாவெல்லாம் அந்த ப்ரானில் கொட்டிடுவோம். பாருங்க எறா பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது, செம்மையாக வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம மேகி மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 7 பேக்கெட் மேகி எடுத்திருக்கேன் செய்கிறதுக்காக. இப்போ 7 பேக்கெட்டோட மசாலாவையும் அதில் ஆட் பண்ணிப்போம். ப்ரானோட சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிப்போம், ஜஸ்ட் ப்ரான் வேகிறதுக்காக. இந்த கேப்பில் நடுவில் 7 பேக்கெட் மேகிக்கு 7 கிளாஸ் வாட்டர் வந்து நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் டைம் சேவ் பண்ணுறதுக்காக தான். இப்போ தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது. ப்ரானும் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. ரொம்ப வேக விட்டாலும் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், ப்ரானும் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக. இப்போது நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க தண்ணியே இதில் ஆட் பண்ணிப்போம். ஒரு பேக்கெட் மேகிக்கு ஒரு கிளாஸ் தண்ணின்னு கணக்கு வச்சுக்கோங்க. நான் 7 பேக்கெட்டுக்கு 7 கிளாஸ் அளந்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே தண்ணி ஆட் பண்ணால் மேகி ரொம்ப குழஞ்சிரும், அப்புறம் டேஸ்ட் இருக்காது. இப்போ மூடி போட்டுக்கலாம், ஜஸ்ட் கொதி வரதுக்காக. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம மேகி ஆட் பண்ணிப்போம். உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மசாலாவில் என்ன தான் உப்பு இருந்தாலும் ப்ரான் மேகின்றதுனால கொஞ்சம் காரம் தூக்குதலாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா மேகியும் அதில் கொட்டிடுவோம். இந்த மாதிரி ப்ரான்ல மட்டும் இல்லாமல் சிக்கன்லேயும் ட்ரை பண்ணலாம். வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணாலும் நல்லா சூப்பராக இருக்கும். சும்மா பீன்ஸ், கேரட் அந்த மாதிரி போட்டு பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதும் போல இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஓரளவுக்கு மேகி வெந்துட்டுருக்கு, தண்ணியெலாம் கொஞ்சம் வத்திடுச்சு. இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தாய்விடு விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து எங்க வீடியோவை பாருங்க, எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.